தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏழு எட்டு 2024 குரு தி வருடம் ஆடி மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை. இரவு 9:51 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் பூரம். இரவு 9:03 பின்பு உத்திரம். அதாவது பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது தமிழ் மாதம் 12 மாதங்கள்லேயே வந்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் ஆடி மாதம் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரணமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய பூரம் அப்படிங்கிற இன்றைய நட்சத்திரத்தில் வந்து வழிபாடு வச்சுக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை காலை நேரங்களில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கௌரவம் மிகுதியாகக்கூடிய பொதுவாகவே கல்யாண வயசில் உள்ளவங்க அல்லது கல்யாண வயசை கடந்தும் திருமணம் ஆகாதவங்க ஆடி பூரம் என்று அம்மன் தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கக்கூடிய, அதாவது படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய, அதே மாதிரி ஆண்களை பொறுத்தளவுக்கு கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட பொண்ணு நமக்கு வந்து மனைவி அமையக்கூடிய இந்த மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் நாடி வரக்கூடிய வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இரவு 9:03 பின்பு உத்திரம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராகு காலம் மதியம் 12:00 ஒரு 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9:00 வரை, குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம். திருவாடி பூரம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7 விதி எண் 5 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நாள், அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வறுமைகள் விலகக்கூடிய நாளாகவும் உங்களுக்கான பெருமைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் கடந்த காலங்களில் உங்களை சீண்டி பார்த்தவங்க நோண்டி பார்த்தவங்க முன்னாடி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய வைராக்கியம் உருவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாலாட்டி வளர்த்த பிள்ளைகள் கூட வாழாட்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க வானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள், அதாவது எனக்கு சரியான திறமை இருக்குது முறையான அனுபவம் இருக்குது ஆனால் சரியான வாய்ப்பு சரியான சந்தர்ப்பம் அமையல அப்படின்னு கவலைப்பட்டிருப்பேங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு சரியான சந்தர்ப்பம் அமையும். ஒரு சில பேர் சாதகமான சந்தர்ப்பங்களை தானாக உருவாக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ரோசத்தை கைவிட்டு பாசத்தை நேசிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மங்கள செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள். ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் அதாவது திருமணம் அப்படிங்கிறது உறுதியாகும். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய, அதாவது ஒரு வீடு வாங்கக்கூடியது அல்லது கிரகப்பிரவேசம் செய்யக்கூடியது புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி ஒரு சில குடும்பங்களில் வந்து ரொம்ப நாளாக தடைப்பட்ட சுபகாரியங்களுக்கு நல்லதொரு முடிவு கிடைப்பது,
இந்த மாதிரி சுப மங்கள செய்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவு பழக்கத்திலும் உடற்பயிற்சியிலும் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க வள்ளி அம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கசப்புணர்வு விலகக்கூடிய நாள். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருவாரியான நன்மைகள் கிடைக்கும். பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மூத்தோர் சொல்லும் நெல்லிக்கனியும், முதலில் கசக்கும் பின்னே இனிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க கற்பகாம்பாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள். அதாவது தன்னை வந்து அழகாக காட்டிக்கணும், அல்லது பெருமையாக காட்டிக்கணும், அல்லது கௌரவமாக காட்டிக்கணுங்கிற எண்ணமும் அதற்கான முயற்சிகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாகவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து 2 டிகிரி படிக்கக்கூடிய அல்லது கல்வியில் சாதிக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளும் அதற்கான எண்ணங்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குணம் பேசாத இடத்தில் பணம் பேசும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சக்தி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகக்கூடிய நாள். சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உடல் நல சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு தெளிவு கிடைக்கும். நீண்ட நாள் நோய் நொடியிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பரவலாக பெயர் கிடைக்கக்கூடிய, ஆங்காங்கே வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதி செல்லும் வழியில்தான் மதி செல்லும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க வட பழனி ஆண்டவரை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள். அதாவது தேவையான நேரத்தில் பணம் இருக்காது, ஆனால் தேவையில்லாத நேரத்தில் ஏதாவது ஒரு பணம் நம்மகிட்ட இருந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய தேவைக்கான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிறவங்க, ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, அல்லது சினிமா சம்மந்தப்பட்ட வகையில் வந்து புகைப்பட கலைஞராக அல்லது கேமராமேனாக ஒளிப்பதிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒளிப்பதிவு துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய அல்லது மிகப்பெரிய பிரபல்யம் உதயமாகக்கூடிய நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வளர்ச்சிகள் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஆதி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கக்கூடிய நாள். அதாவது உத்தியோகத்தில் உங்களுக்கு மட்டுமே வேலை பளு அதிகரிக்கும். பொதுவாக உத்தியோகத்தில் ஒருவருக்கு 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒருவருக்கு வேலை பளு கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்காக நம்ம கோபப்பட வேண்டியதில்லை. அந்த தகுதியும் திறமையும் உங்ககிட்ட இருக்குங்காட்டி தான் அந்த வேலை பளு உங்களுக்கு அதிகமாகுது. அப்படி வேலை பளு அதிகரிக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய திறமையை நிர்வாகம் அருமையாக கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி பெருமையான பதவியை கொடுக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க வசிஷ்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய நாள். சுக்கர பகவானும் ராசி அதிபதி குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும். எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும். கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல முறையில் விற்பனை செய்யக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போதிப்பதை விட சாதிப்பதற்கு முயற்சி செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க யோக ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது நீண்ட நாள் நோயிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளையும் புதிய புதிய சாதனைகளையும் செயல்படுத்த முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
தட்டி கொடுப்பவர் தாழ்ந்ததில்லை என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கபாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய நாள். அதாவது கடந்த காலங்களில் பூர்வீகத்தில் அல்லது குலதெய்வத்தில் அல்லது இஷ்ட தெய்வத்துக்கிட்ட என்னென்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ அந்த வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள் தானாக விலகும், அல்லது அந்த எதிர்ப்புகளுக்கு முன்னாடி சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய மதிப்புகள் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகட்டாக இருப்பதை விட பக்குவமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க நாடி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நாள். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இந்த லட்சியத்தை அடையணும், இந்த வேலைக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும், அல்லது இந்த மாதிரி சம்பாதிக்கணும், அல்லது இந்த மாதிரி சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எண்ணங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஒரு சில பேர் பிறந்த பூர்வீகத்து கிராமத்தில் வந்து சொந்த வீடு வாங்கக்கூடியது, அல்லது இருக்கிற பூர்வீக சொத்தை புதுப்பிக்கிறது, அல்லது அந்த கிராமத்தில் வந்து புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனித்து வாழ்ந்தாலும் ஜெயித்து வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க அகிலாண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ராசிக்கு இன்றைய நாளில் இந்த பலன் சொல்கிறோம் இல்லையா, ஆனால் அந்த ராசியை சேர்ந்த நிறைய பேர் காலையில் பிறந்திருக்கலாம், சில பேர் மாலை நேரத்தில் பிறந்திருக்கலாம், சில பேர் மதிய நேரத்தில் பிறந்திருக்கலாம், சில பேர் அர்த்த ஜாமத்தில் பிறந்திருக்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் அஷ்டமியில் பிறந்திருக்கலாம், அமாவாசையில் பிறந்திருக்கலாம், நவமியில் பிறந்திருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு மாறுதல்களில் வந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாலுக்கும் ராசி ஒரே மாதிரியாக இருந்தால் கூட இந்த பலன் அப்படிங்கிறது கொஞ்சமாவது மாறுபடக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யோகங்களை உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே. ராம்.